போட் பிராண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஸ்பின்எக்ஸ் ப்ரோன்னு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் லான்ச் பண்ண போகிறாங்க. எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8th March அதுவுமா லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் 12 AM லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போட் பிராண்டில் ஸ்டோன் ஸ்பின்எக்ஸ் 2.0 பார்த்தீங்கன்னா நல்லாவே சேல் ஆச்சு, நல்லாவும் கொடுத்துருந்தாங்க. ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.8 கொடுத்துருக்காங்க 5K. நல்ல சேலான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேருந்து நெக்ஸ்ட் மாடல் லான்ச் பண்ணுறாங்க ஸ்டோன் ஸ்பின்எக்ஸ் ப்ரோன்னு. ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் என்னென்ன ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஒருத்தா வாங்கலாமா வேணாமாங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்க. இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷனும் உடனே வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர்னு பார்க்குறப்ப 20 watts RMS போட் சிக்னேச்சர் சவுண்ட் டிரைவர் கொடுத்துருக்காங்க. 12 speaker கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் ஸ்பீக்கரில் 2 speaker பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கொடுத்துருக்காங்க. 2 sides சாங்ஸ் கேட்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. போட் பிராண்டுங்கனால பேஸ் குவாலிட்டி சூப்பராகவே எதிர்பார்க்கலாம். நல்ல பேஸ் குவாலிட்டி பார்த்தீங்கனாலும் கொடுத்துருக்காங்க. 20 watts நல்லா எதிர்பார்க்கலாம், அந்த அளவுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் டைனாமிக் RGB லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா RGB LED லைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாங்ஸ் கேட்குறப்ப நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல ப்ளூடூத் ஸ்பீக்கராக கொடுத்துருக்காங்க. 8 hours பார்த்தீங்கன்னா பிளேபேக் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிளேபேக்கு பார்த்தீங்கன்னா 8 hours தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் கம்மி தான், பட் 8 hours பார்த்தீங்கன்னா பிளேபேக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. TWS ஃபார் 2X பவரில் கிடைக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ TWS 2X பவரில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ டபுள் ஆடியோ அவுட்புட் பவர் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் 2 speakers இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டபுள் ஆடியோ அவுட்புட் பவர் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ வாட்டர் ப்ரூஃப் கண்டிப்பாக எல்லாத்தையும் தேவைப்படும், அந்த ஆப்ஷன் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. எர்கனாமிக் டிசைன் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிசைன் ஓரளவுக்கு சேமாக கொடுத்துருக்காங்க. இன்பில்ட்டாக மைக் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் ஃப்ரீ காலிங் பேசுகிறதுக்காக. நீங்கள் கால் பேசுறதுக்கு அந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். அதுக்காக மைக் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மல்டி கம்பேட்டபிள் டிவைஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, USB FM நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ மெமரி கார்டு வரையும் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2999 rupees சேல் பண்ண போகிறாங்க. எப்போ சேலுங்கிறது அவங்க அஃபீஷியலாக சொல்ல, லான்ச்சிங்கே பார்த்தீங்கன்னா 8 March அதுமாக லான்ச் பண்ணுறாங்க. அப்போ சொல்லுவாங்க ஸ்பெஷல் லான்ச்சிங் ப்ரைஸ், இன்னும் கம்மி பண்ணவும் அதிகமாக சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு நல்ல ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒரு JBL அளவுக்கு நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போட் ப்ராண்டில் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணலாம். நல்ல டிசைனில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வைஸும் சரி சவுண்ட் குவாலிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கராக அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் லான்ச் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.